மக்களவைத் தேர்தலின் கருத்து கணிப்புகள் பொய்யாக திணிக்கப்பட்டது என்றும், இதன் மூலமாக பங்குச்சந்தையில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக ராகுல் காந்தி புகார் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் போது பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமையும், அதனால் தைரியமாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்யுங்கள் என கூறி வந்தார். ஜூன் 1 சனிக்கிழமை அன்று மாலையில் தேர்தலுக்கான பிந்தைய கருத்து கணிப்பு வெளியானது. பெரும்பாலான நிறுவனங்கள், பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி 300 முதல் 350 இடங்களை கைப்பற்றும் என்று கணித்தது. இதையடுத்து ஜூன் 3 திங்கட்கிழமை அன்று வாரத்தின் முதல் நாள் பங்குச்சந்தை தொடங்கியது. முதலே பங்குச்சந்தையின் மதிப்பு வரலாறு காணாத உச்சம் தொட்டன. அன்று பங்குச்சந்தைகளில் பங்குகளை விற்பனை செய்தவர்களுக்கு 15 முதல் 20 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு லாபம் கிடைத்ததாக கூறப்படுகிறது. ஜூன் 4 நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையே தொடர்ந்தது. இதனால் உச்சம் தொட்ட பங்குச்சந்தைகள் சரிவுகளாக மாறிய நிலையில் அன்று மட்டும் பங்குச்சந்தையில் 30 முதல் 36 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் ராகுல் காந்தி திட்டமிட்டு திணிக்கப்பட்ட கருத்து கணிப்பு என்றும், பங்குச்சந்தையில் பல கோடி ரூபாய் திட்டமிட்டு மோசடி செய்யப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.